cross my heart and hopes to die. சிம்பு பார்த்தீங்கன்னா இப்போ தன்னோட 48th படமான எஸ்டிஆர் 48 அப்படின்ற படத்தில் நடிக்க இருக்காரு. இந்த படத்தை முடித்த கையோட பார்த்தீங்கன்னா ஓமை கடவுளை படத்தை இயக்கின அஸ்வத் மாரிமுத்துவோட இயக்கத்தில் 49th படத்தில் நடிக்க இருக்காருன்ட்டு சொல்லப்படுது. இது வந்து கன்ஃபார்ம்லாம் கிடையாதுங்க, 49th படத்தை அஸ்வத் மாரிமுத்து தான் இயக்குறாரு அப்படின்றது. அவர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம சிம்புவுக்கு வந்து ஒரு கதை சொல்லி இருந்தார். அந்த கதையும் சிம்புவுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த படத்தை எப்போ ஆரம்பிப்பாங்க, அது வந்து சிம்புவுடைய 49th படமாக ஆரம்பிப்பாங்களா அப்படின்றதில் எந்த ஒரு உறுதியான தகவலுமே கிடையாது. இந்த படத்தை முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களுக்குமே தங்களோட 50th திரைப்படம் எவ்வளவு முக்கியன்றது நல்லா தெரியும். அந்த 50th திரைப்படத்தை இயக்கிறதுக்காக சுதா கொங்காராவை நம்ம எஸ்டிஆர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காருன்ட்டு சொல்லப்படுது. சுதா கொங்காராவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம எஸ்டிஆர்கிட்ட ஒரு ஸ்டோரி சொன்னதாக தகவல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த படத்தை கூடிய சீக்கிரமே ஆரம்பிப்பாங்கன்ட்டும் எதிர்பார்த்துட்டு தான் ரசிகர்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த படத்தை தன்னுடைய 50th படமாக எடுக்க சொல்லி சிம்பு வந்து கேட்டிருக்காராம் சுதா மேம் கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யாவை வச்சு புறநானூறு அப்படின்ற ஒரு படத்துக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க சுதா கொங்காரா. ஆனால் சில பல காரணங்களால் புறநானூறு திரைப்படம் தள்ளி போயிடுச்சு. கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்தில் சூர்யா இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. புறநானூறு படமும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அடுத்ததாக புறநானூறு படத்தை இயக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எஸ்டிஆர் 50 படத்தை சுதா கொங்காரா இயக்குவாங்கன்ட்டு எதிர்பார்க்கலாம். ஏன்னா எஸ்டிஆர் 48 திரைப்படமே எப்போ முடியுன்றது தெரியலை. அதுக்குள்ளே அவங்க புறநானூறு திரைப்படத்தை முடிச்சுட்டே வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது.